யோகி பாபு எதையா நோண்டி நிற்பாரு. நிறைய பேருங்க அந்த பாட்டை கேட்டுட்டு நானும் என் ஹஸ்பண்டும் இன்னைக்கு கல்யாணம் ஆயிருக்கிறது நீங்க தான் ரீசன் அப்படின்னு சொல்லுவோம். நானும் வந்து கல்யாணம் என்ன இப்ப ஒரு 100 மியூசிக் டைரக்டர்ஸ் வந்திருக்காங்க, அடுத்தது ஒரு 500 மியூசிக் டைரக்டர்ஸ் வந்துருவாங்க, அப்புறம் எங்க எங்களுக்கு வர ஒரு 4-5 படம் கூட வராது. பாட்டு பாடுறதுக்கு தான் நல்ல 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 என்ன மெசேஜ் சொல்றதுக்கு இப்படி இப்படின்னா எல்லாம் சைலண்ட் ஆயிட்டாங்க. Really happy to have you guys here. Pista Team Star Express 2.0 ka hearty welcome. Mridula, Srinish. Okay, wait. It's Metro Sirish. Metro Sirish. Yeah. And director Ramesh. Welcome to my show. How are you? Nalla irukke neenga. So Pista ore nama super ah irukke. So Pista ore invite ella paakumbodhu oru periya group e irukanga. Nariya actors, nariya comedians. So in the group neenga eppadi form panninga? இல்லை ஸ்டோரியில் உள்ள கேரக்டர்ஸ் வந்து எல்லாருக்குமே ஆர்டிஸ்டாக இருந்தால் கரெக்டாக இருக்கும்னு தோணுச்சு. ஸோ அதனால் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஆர்டிஸ்ட் தான் நோன் ஆர்டிஸ்ட் போகணும்னு சொல்லி ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணோம். ப்ரொடியூசர் அதில் ரொம்ப ப்ரொடியூசர் சாம்பசிவம் சார், அவர் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வந்து ஆர்டிஸ்ட் இதில் நிறைய பேர் இருக்கணுன்றதில் அதனால் வந்து ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டாக நாங்கள் எந்தெந்த கேரக்டர் செட் பண்ணலான்னு சொல்லி பார்த்தோம். இந்த காஸ்ட் பார்க்கும்போது கண்டிப்பாக படம் வந்து பயங்கர ஜாலியாக என்டர்டெய்னிங்காக இருக்க போகுது அப்படிங்கிறது தெரிஞ்சிச்சு. ஸோ அந்த என்டர்டெயின்மெண்ட்டை மக்கள் திரையில் ஃபீல் பண்ணும் அப்படின்னா அந்த காஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ எப்படி வந்து நீங்கள் இந்த ஒரு கேரக்டருக்கு இவங்க தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சூஸ் பண்ணுங்க? ஆக்சுவலாக அந்த இருக்கிற எல்லாருமே வெல் நோன் கமெடின்னு தான். ஸோ அவங்க வந்து அதை அந்த காமெடின்னு மட்டும் இல்லாமல் நல்ல பர்ஃபார்மர்ஸ் எல்லாருமே. ஸோ அவங்கள எந்த கேரக்டரில் சிங்க் பண்ணி பார்த்தாலும் கண்டிப்பாக செட் ஆவாங்க. அந்த மாதிரி ஆர்டிஸ்ட் தான் நம்ம இதில் இருக்காங்க. சதீஷ், யோகி பாபு, செந்தில் சார், நமோ நாராயணன், சாமிநாதன் சார், அப்புறம் வந்து ஞான சம்பந்தம், இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி எல்லாருமே வந்து எந்த கேரக்டரில் வேணாலும் நம்ம செட் பண்ணி பார்க்கலாம். அந்த மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட் தான். ஸோ எந்த கேரக்டர் யார் சரியாக இருப்பாங்கிறது ஒரு ஜஸ்ட் ஒரு டிஸ்கஷன் பண்ணி செட் பண்ணுவோம். அதை பெருசாக வேணும் ஃபீல் பண்ணலாம். ஸோ மெட்ரோ ஷிரீஷ், நீங்கள் சொல்லுங்கள் இந்த ப்ராஜெக்ட்குள்ளே எப்படி வந்தீங்க, எப்படி வந்து சார் உங்ககிட்ட கதையை சொன்னார், ஹவ் டு யூ அக்செப்ட் தி ப்ராஜெக்ட்? வெல், நான் மெட்ரோ படம் பண்ணும்போது லைக் ஹீஸ் தி எடிட்டர் ஆஃப் மெட்ரோ. ஸோ தட் இஸ் ஹவ் ஐ நோ மை டிரெக்டர் ரமேஷ் பாரதி. அண்ட் அப்போத்துலேருந்தே எனக்கு அவர் தெரியும். ஐ நோ இஸ் கேப்பபிள் டு டூ அ ஃபிலிம் அண்ட் பார்க்கும்போதே நமக்கு தெரியும்ல. ஸோ அது போயிட்டுருந்துச்சு. ஸோ எல்லாம் ராஜா ரங்குஸ்கி முடித்த டைமில் வந்து ஈ ஆஸ்க் மீ, ஒரு ஸ்கிரிப்ட் இருக்குது நரேட் பண்ணட்டான போது ஓகே. அப்போது அந்த டைம் வந்து மெட்ரோவாக இருக்கட்டும் ராஜா ரங்கஸ்கியாக இருக்கட்டும், ஐ வாஸ் லைக் கம்ப்ளீட்லி ஒரு சீரியஸாக க்ரைம் த்ரில்லராக இருந்ததுனால ஐ வாண்டட் டு டூ அ கமர்ஷியல் ஃபிலிம், ஒரு நல்ல குடும்பத்தோட கலகல ஜாலியாக கமர்ஷியலாக அப்படி ஒரு படம் பண்ணணும்னு. ஸோ தட் இஸ் வென் இவர் கரெக்டாக வந்து சொல்லும் போது ஐ நோ த டீம் ஆல்ரெடி. ஸோ எனக்கு ப்ரொடியூசரையும் நல்லா தெரியும். ஸோ அப்போனும் போது ஜஸ்ட் வென்ட். அது ஃபஸ்ட் ஹாஃப் கதை கேட்டேன், நானே கதை கேட்கும் போது சிரிச்சுட்டே இருந்தேன். ஸோ அப்போனும் போது எதுக்கு செகண்ட் ஹாஃப்லாம் வாங்க ஷூட்டிங் போயிடலாம் அப்படின்ட்டு ஸ்டார்ட் பண்ணிருந்தோம். படம் முடியாது செகண்ட் ஹாஃப் அவர் கேட்கல, நான் கேட்கல. எனக்கு அங்கே போய் பவுண்டு படித்து அதுக்கப்புறமா தான் எனக்கு கதையாக தெரிஞ்சது. பிகாஸ் ஐ நோ லைக் ஃபன் டைலாக்ஸ் இருக்குது. இப்போ ஐ ஃபீல் இதுக்குன்னு ஒரு ஆடியன்ஸ் இருக்காங்க. லைக் இந்த காசு கொடுத்துட்டு வந்து தியேட்டரில் உள்ளே வந்து பார்க்குறவங்க சந்தோஷமாக சிரிக்கணும், ஃபேமிலியோடு வரணும், குழந்தையும் கூப்பிட்டு வரணுங்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு படமாக அது இருக்குங்கிறதுனால ஜஸ்ட் ஹேப்பன். யூஸ்வலாக சொல்லுவாங்க காமெடி இஸ் அ சீரியஸ் பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இட்ஸ் நாட் அவ்வளோ சீக்கிரத்தில் இந்த டைமிங் காமெடியை கொண்டு வரது வந்து இட்ஸ் நாட் ஈஸி டாஸ்க். ஸோ நீங்கள் காமெடி வைஸ் இந்த ஸ்கிரிப்ட்டுக்கு என்ன மாதிரி விஷயங்கள்லாம் ஒர்க் அவுட் பண்ண வேண்டியது இருந்துச்சு? ஃபஸ்ட்டு நான் வந்து லைக் நான் வெறும் பவுண்டில் இருந்த அந்த காமெடி அந்த இதெல்லாம் மட்டுமே தான் நான் படிச்சுட்டு அதுக்கான என்ன ரியாக்ஷனோ அதை வச்சு தான் ஐ வென்ட் ஆன் ஸ்பாட். பட் ஆன் ஸ்பாட் போனவொடனே இந்த யோகி பாபுவும் சதீஷும் பண்ண ராஜகத்தில் சத்தியமாக. ஸோ இவனுங்க ரெண்டு பேரும் வந்து லைக் இட் வாஸ் ஜஸ்ட் first it was hard for me and then it was just easier for it and they helped me too. மலையாளத்து பெண் குட்டி மிருதுள நீங்க எப்படி எனக்கு அவ்வளவு மலையாளம் தெரியும் தெரியாம சொல்லிட்டு. ஸோ நீங்க எப்படி ஸ்கிரிப்ட்ல வந்தீங்க? இந்த படத்தோட டிஸ்கஷன்ஸ் நடக்கும்போது அவங்களும் இந்த மாதிரி லீட் ரோல்ஸுக்காக தேடிட்டு இருந்தேன். பர்டிகுலரா இந்த கேரக்டர் இது வந்தபோது ஆஸ் யூஷுவல் பிஆர்ஓஸ் மூலியமா என்னோட ஃபோட்டோஸ் அதுக்கப்புறம் படங்கள் எல்லாம் பார்த்து நான் மலையாளத்தில் பண்ணது அப்படியே தே அப்ரோச் மீ லைக் தட். ஹா, வாட்ஸ் யுவர் ரோல்? வாட் குட் பீ? ஹா, இது வந்து செல்வின் என்னோட கேரக்டர் நேம். ரொம்ப
ஐ ஒன்ட் சே இட்ஸ் அ வெரி டிபிக்கல் ரோல். அந்த அவங்க சொன்னாங்கல்ல மது மகளிர் சுயோதி அந்த மகளிர் சுழ உடுமை. ஸோ அந்த மாதிரி ஒரு சோஷியல் ஆக்டிவிஸ்டாக இருக்கட்டும், இல்லை வெரி போல்டான லைக் ஐ ஒன்ட் சே இட்ஸ் லைக் ஷீ சூப்பர் போல்ட் அண்ட் ஆல், பட் மக்களுக்கு பிடிக்கிற மாதிரி ஒரு கேரக்டர், ஆப்வியஸ்லி ஆப்போசிட் டு த ரோல் தட் சிரீஷ் இஸ் பிளேயிங். யா. ஸோ இன்னொரு ஹீரோயின் வேற இருக்காங்க, யூஸ்வலா ஒரு படத்துல வந்து ரெண்டு ஹீரோயின் இருந்தாக்கா வந்து ஃபைட்ஸ் நடக்கும், ஈகோ கிளாஷஸ் இருக்கும் அப்படிலாம் சொல்லுவாங்க. ஸோ அவங்க ரெண்டு ஹீரோயின் அப்படி சொல்லுவாங்க, ஆனா அப்படி எல்லா இடத்துலயும் நடக்கிறது இல்லை. அண்ட் ஷீஸ் ஆல்சோ அ மலையாளி, அது நான் அதுக்காக இல்லை, வி ஹேட் அ குட் ரேப்போ ஆன் செட்ஸ்லாம் இருந்தாலும். இப்போ கூட அவங்க ஏன் வரலன்னு தான் நான் கேட்டிருந்தது. ஓகே. ஸோ ஹீரோ கிட்ட தான் அந்த கேள்வி கேட்கணும், ஒரே ஹீரோயின் இருந்தாலே வந்து ரெண்டு டுவேட் வந்துடும் படத்துல, உங்களுக்கு ரெண்டு ஹீரோயின் ஸோ எப்படி படத்துல நாலு டுவேட்டா? எனக்கு அது ஸ்கிரிப்ட் வைஸ் அவங்க ஹீரோயினை தவிர இவங்க தான் எனக்கான ஹீரோயின்ன்ற மாதிரி டு சம்திங் ஐ திங்க் டைரக்டர். சொல்லுங்க ரெண்டு ஹீரோயின் வந்து அவங்க ஒரு லீட் கேரக்டர் தான், அவங்க ஹீரோயினா பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே. ஹீரோயினா பண்ணிட்டு இருக்காங்க, இதுல ஒரு லீட் கேரக்டர், ஒரு முக்கியமான ரோல் அது, அதனால அவங்க ஹீரோயின் கேரக்டர் இல்லைனாலும் பரவாயில்ல இந்த கேரக்டர் பண்ணலாம்னு சொல்லி பண்ணியிருக்காங்க. பட் ஹீரோயின் கேரக்டர்னா ஒன்று தான். ஓகே. எனக்கு ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு இன்குவிசிட்டிவ்னஸ் பிகாஸ் காமெடி ஜானர், நிறைய ஸ்டார் காஸ்ட், ரெண்டு ஹீரோயின்ஸ். ஸோ இந்த படத்தில் என்ன எதிர்பார்த்து தியேட்டருக்கு வரலாம்? கண்டிப்பாக என்டர்டெயின்மெண்ட், வந்தால் படம் பார்த்துட்டு போகும்போது நிம்மதியாக போகலாம். அவங்க இது ஃபேமிலியோடு வந்து பார்க்குற மாதிரி ஒரு படமாக இருக்கும், என்டர்டெயின்மெண்ட் மூவி தான். அண்ட் மியூசிக் தரன், ஸோ ஒரு காமெடிக்கு மியூசிக் பண்ணுறது அப்படிங்கிறது மியூசிக்லேயுமே வந்து நம்ம அந்த விஷயங்களை கன்வே பண்ணோம். சம்டைம்ஸ் டயலாக் இருக்காது, யூ ஹாவ் டு கன்வே த ஃபீலிங் த்ரூ த மியூசிக். ஸோ ஹவு டிட் யூ ஒர்க் அவுட் த ஸ்கிரிப்ட் அண்ட் ஹவு டிட் யூ கம் இன் ஆன் போர்ட்? கம் இன் ஆன் போர்ட் எப்படின்னா, சுரேஷ் ஹீஸ் அ குட் ஃப்ரெண்ட், நாங்கள் எனக்கு சின்ன வயசுலேருந்தே அவர் தெரியும், அவர் ஸ்கூல் படிக்கிற டைம்லேருந்தே தெரியும். ஸோ அப்போலேருந்தே சொல்லிகிட்டு இருப்போம், நீ ஹீரோ ஆகும் போது நம்ம ஒரு படம் ஒன்று பண்ணணும் அப்படின்னு. அதே மாதிரி கரெக்டாக அப்படியே வந்து ஒன்று அமைஞ்சது, இது சிரீஷோட மூணாவது படம். ஸோ ஐம் வெரி ஹாப்பி தட் ஐம் டூயிங் ஹிஸ் தேர்ட் ஃபிலிம். அண்ட் இது அவருக்கே ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு படம், அதான் சொன்ன மாதிரி ஒரு ரூரல் சைட் காமெடி என்டர்டெய்னர் இந்த படம். ஸோ இதுக்கு மியூசிக் பண்ணுறதுன்றது வந்து இதுக்கு முன்னாடி ஒரு படம் பண்ணியிருக்கேன் தகராறு அப்படின்னு, பட் தட் இஸ் மோர் ஆஃப் ஒரு சீரியஸ் ஆக்ஷன் பேஸ்ட் ஃபில்ம், மதுரையில் நடக்கிற ஒரு கதை. பட் இது வந்து ஃபன், ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபன். ஸோ இதுக்கு அஃப்கோர்ஸ் மியூசிக் போடும்போது பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் ஒர்க் பண்ணும்போது ஹீரோ அண்ட் இல்லை காமெடியன் சதீஷ் அவரும் நடிச்சிருக்காரு த்ரூ அவுட். ஸோ இவங்களுக்கு ஒரு தீம் ஒன்று போடணும். ஸோ நிறைய ரெஃபரன்சஸ் லைக் பழைய ராஜா சார் மியூசிக்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஆர்ஆர் இந்த மாதிரி படங்கள்லாம், கரகாட்டக்காரன் தீமாக இருக்கட்டும், இன்று போய் நிலைய நாளைவா படத்தோட தீமாக இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி சில படங்கள்லாம் நிறையா சும்மா எனக்கு எப்போவுமே கேட்குறது, நான் கேட்டுகிட்டே இருப்பேன் ஃபோனில். ஸோ இந்த மாதிரிலாம் நம்மளுக்கு ஒரு படம் பண்ணக்கூடாதா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது கரெக்டாக இந்த படம் அந்த மாதிரி அமைஞ்சிது. ஸோ அதில் அப்படியே வரும் ஹீரோக்கு ஒரு தீம், எல்லாம் காமெடி. ஸோ இட் வாஸ் அ வெரி டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஒர்க்கிங் ஆன். பட் ஓவரால் பிக்சர் என்னன்னா, என்ன தான் ஒரு காமெடி ஃபில்மாக இருந்தால் கூட அல்டிமேட்லி இட்ஸ் அ குட் மூவி, ஒரு நல்ல ஒரு என்டர்டெய்னர். காமெடின்றது ஒரு பார்ட் ஆஃப் இட், மேஜர் பார்ட் ஆஃப் இட். பட் கதையாக அதுக்குள்ளே அந்த காமெடி சேர்ந்து வரும்போது அதில் எல்லாமே இருக்கும், ஒரு ஃபீல் இருக்கும், இமோஷன்ஸ் அண்ட் லாட் ஆஃப் திங்ஸ் ஹேப்பனிங் இந்த மூவி. ஸோ ஆஸ் அ ஓவரால் பேக்கேஜ் இந்த ஃபில்ம், அது வந்து த டிரெக்டர்ஸ் டன் இட் வெரி வெல். ஸோ அது கதை பார்க்கும்போது தெரியும். ஓகே. டைரக்டர் கிட்ட தான் அடுத்த கேள்வி. பிஸ்தா இந்த மாதிரி ஒரு பேரில் வந்து ஏற்கனவே ஒரு படம் வந்திருக்கு, ஸோ வை பிஸ்தா அப்படிங்கிற டைட்டில் வந்து சூஸ் பண்ணீங்க? இல்லை அந்த படம் வந்து ஒரு நல்ல நல்ல ஒரு சூப்பர் ஹிட் மூவி. அந்த மூவி ஃபஸ்ட்டு அந்த ஒரு பாசிட்டிவான வைப்ரேஷனாக இருக்கட்டும் அப்படின்ற ஒரு விஷயம், நல்ல ஒரு கமர்ஷியல் ஃபிலிம் அது. அதே மாதிரி ஒரு இந்த கேரக்டர் வந்து ஹீரோ வந்து ஒரு மாதிரி கெத்தாக சுற்றிட்டு இருக்கிற ஒரு கேரக்டர், அதுக்கு எந்த மாதிரி டைட்டில் வைக்கலான்ட்டு யோசிக்கும் போது பிஸ்தா ரொம்ப ஆப்டாக இருந்தது. ஸோ அதை வந்து ப்ரொடியூசர்கிட்ட சொன்னோம், அவர் வந்து ஆல்ரெடி அவங்களோட அந்த பிரவீன் நடராஜன் சார் தான் வந்து அந்த பழைய பிஸ்தாவோட ப்ரொடியூசர், அவரோட ஒர்க் பண்ணியிருக்காரு எங்கள் ப்ரொடியூசர். அவர் போய் கேட்டவுடனே அவர் வந்து கே எஸ் ரவிக்குமார் சார்கிட்டையும் ஒரு கால் பண்ணி பேசினாங்க, ரெண்டு பேருமே ப்ளஸ் பண்ணி இந்த டைட்டில் கொடுத்தாங்க. ஸோ வேறு எந்த ரீசனும் கிடையாது, ஒரு நல்ல ஒரு கெத்தான ஒரு டைட்டிலாக வேணும் அந்த கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி, அதனால தான்.
ஸோ இது எங்கே நடக்கிற ஒரு கதை? சென்னையிலையா? கும்பகோணம் பேஸ். கும்பகோணம். ஸோ அதுக்காக ஸ்பெஷல் ஸ்லாங்ல ஏதாவது இருக்கா? அதெல்லாம் இல்லைங்கிறது எனக்கு ஒரு பாசிட்டிவாக இருந்துச்சு. ஓகே, அது இருந்துச்சுன்னா கொஞ்சம் அது இன்னும் போயிருக்கணும் இல்லை, பட் இல்லை ஸ்லாங்லாம் இல்லை. கும்பகோணத்தில் மெயினாக அவ்வளோவா ஸ்லாங் இல்லைன்ட்டுன்னு ஃபர்ஸ்ட்டே எனக்கு டைரக்டர் சொன்னார். ஸோ ஐ வாஸ் லைக் ப்ரீட்டி ஹாப்பி. ஓகே, ஸோ வாட் இஸ் யோர் கேரக்டர்? ரொம்ப ஃப்ரீயாக ஜாலியாக சுற்றிட்டு இருக்க ஒரு கேரக்டர். ஆமாம், தௌலத்தா சுற்றுறது பிஸ்தா அந்த மாதிரி. இப்போ அது பேசிக்காக அந்த கும்பகோணத்தில் ஒரு சந்தை, அந்த சந்தையோட ஓனர்னா அதை வச்சு ஒரு ஃபேமிலி, ஒரு 50-60 கடை இருக்கிற இடத்தோட ஓனர் அவரு. டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் பீப்புள்ஸ் வந்து ஒரு தங்க செயின் எல்லாம் போட்டுட்டு புல்லட் எல்லாம் ஓட்டிட்டு கூட சதீஷும் யோகி பாபு எல்லாம் வச்சுட்டு மேய்ச்சிக்கிட்டு சிரிப்பு வராம இருந்திருக்கவே இருக்காரு. நடக்கும் எவ்ரி டைம், லைக் ஏதாவது ஒண்ணு கண்டிப்பா நடக்கும். சோ அவங்க பேசிட்டே இருக்கும்போது அவங்க வந்து அந்த என்ன சொல்றது, நான் இப்படி ஒரு டயலாக் சொல்ல போறேன்னே சொல்லியிருக்க மாட்டாங்க, பட் ஆனா அவங்க திடீர்னு சொல்லுவாங்க, அதுக்கு நம்ம ஒழுங்கா ரியாக்ட் பண்ண வேண்டிய நிலைமை வரும். திடீர்னு ஏதாவது ஒண்ணு எடுத்து விடுவாங்க. ஸோ தான் ஃபர்ஸ்ட் ஒரு 1 or 2 days இட் வாஸ் எனக்கு பர்சனலா டிஃபிகல்ட் ஆச்சு. ஏன்னா இது என்னோட தேர்ட் ஃபிலிம் போது இட் வாஸ் கைண்ட் ஆஃப் டிஃபிகல்ட் ஃபார் மீ அட் த பிகினிங், அண்ட் லேட்டர் ஆன் ஆஃப்டர் மை செகண்ட் டே இட் வாஸ் ஃபைன் ஃபார் மீ. இந்த கவுண்டர் டயலாக்ஸ் எல்லாம் பயங்கரமா கொடுப்பாங்க இந்த படத்துலயும் அப்படிலாம் இருக்கா? யோகி பாபு. ஆமா, இது ஆப்வியஸ்லி இது நீங்க முன்னாடியே பேசி வச்சிட்டீங்களா ஒரு அவங்க ஃப்ளோல வந்த ஒரு விஷயமா? இல்ல, அவங்க ரெண்டு பேருமே, சதீஷ் அண்ட் யோகி பாபு ரெண்டு பேருமே என்னன்னா, அவங்களுக்கான சீன் நல்லா இருந்துச்சுன்னா போதும், அந்த சீன் நல்லா இருந்துச்சுன்னா போதும், அதில் இன்னும் பெட்டர்மெண்ட் கண்டிப்பாக அவங்க பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி அதில் நிறைய பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி மேக்ஸிமம் அவங்க வர சீன்ஸ் எல்லாமே அந்த கேரக்டரில் அவங்கள வந்து ஃபிக்ஸ் பண்ண, அந்த கேரக்டருக்கு வந்து அவங்கள ஃபிக்ஸ் பண்ணும்போதே வந்து அது காமெடி கேரக்டர் தான், அந்த அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான். ஸோ அதுக்காக அவங்கள ஃபிக்ஸ் பண்ணோம். ஆல்ரெடி இருந்தது கொஞ்சம் இருந்தது, அதுக்கு மேலே வந்து இவங்க அங்கே ஸ்பாட்டில் பேசிக்கும் சிரீஷ் அவங்க மூணு பேரும் கம்ப சேர்ந்து வர சீன்ஸில் வந்து மூணு பேரும் நின்று பேசி இந்த டைலாக் வச்சுக்கலாம், இந்த இடத்துல இந்த டைலாக் வச்சுக்கலாம், இது நீ சொன்னால் நான் இதை சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் வந்து டிஸ்கஸ் பண்ணிக்குவோம். அதுக்கப்புறம் ஷார்ட் போவோம். பாரிஜாதம்ல ஆரம்பிச்சது இப்போ கூட வந்து ரேடியோல அந்த பாட்டு கேட்டாக்கா ஏ வெயிட் வெயிட் ஐ வாண்ட் லிசன் டு தட் சாங்னு கார் எங்கயாவது நின்னுச்சுனா கூட நம்ம இறங்குறதுக்கு முன்னாடி கார் நிறுத்தி கேப்பீங்களா அப்படி மனசு எல்லாம் இல்ல இல்ல இறங்க வேண்டிய ஸ்டாப் வந்தா கூட வி லிசன் டு தட் சாங். அவ்வளோ ஒரு க்ளோஸ் டு நம்மளுக்கு டக்குன்னு பிடிச்ச ஒரு சாங். அண்ட் அதுல இருந்து இப்போ வரைக்கும் 25th விலம் பிஸ்தா. ஸோ எப்படி இருக்கு இந்த ஓவரால் ஜேர்னி? இட்ஸ் பீன் அ கிரேட் ஜேர்னி. ஏன்னா 13 to 14 years being in the industry, the Tamil industry, it's a big blessing. என்ன சொல்கிறது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. 25 படம் இது, 25th படம் இந்த படம் ஒர்க் பண்ணுறதுல. ஸ்டில் நீங்கள் இப்போ சொல்கிற மாதிரி இந்த பாடல் கேட்கும்போது நீங்கள் சந்தோஷப்படுறீங்கன்ற ஒரு விஷயம் வந்து எனக்கு சந்தோஷத்தை கொடுக்குது. ஸோ தெரில, அந்த டைம் ஏதோ ஃப்ளூக்கில் அந்த பாட்டு அப்படி ஒரு வந்துருச்சு ட்யூன்னு. ஸோ அதனால் இல்லை, வெரி ஹாப்பி தட் நிறைய பேருங்க வந்து இன்றைக்கும் ட்விட்டரில் இதுலலாம் சொல்லும் போது உங்கள் பாடல் பிடிக்கும் அப்படின்னு சொல்லும்போது ஐ ஃபீல் இட்ஸ் லைக் அ பிக் பிளெஸிங். நாட் மெனி பீப்புள் கெட் இட்ல. எஸ், இன்ஜினியரிங் படிக்கிறோம், டாக்டர் இதெல்லாம் படிக்கிறோம், அது மாதிரி இது ஒரு கலை. இந்த கலையில் நிறைய பேருங்க வந்து பாடல் கேட்டு, நான் நிறைய பேருங்க அந்த பாட்டை கேட்டுட்டு, நானும் என் ஹஸ்பண்டும் இன்னைக்கு கல்யாணம் ஆயிருக்கிறது நீங்கள் தான் ரீசன் அப்படின்னு சொல்லும்போது, என்னமோ நான் தான் வந்து கல்யாணம் யாரது இல்லை, நிறைய பேருங்க அந்த பாடல் சொல்லியிருக்காங்க. இல்லைங்க, அந்த டைமில் நான் சொல்கிறேன் லவ் சாங்ஸ்ன்னு கேட்கும் போது பழைய கதையை. ஓ, ஸோ ஸோ அந்த மாதிரி கேட்கும்போது சந்தோஷமாக இருக்குது. ஸோ திஸ் ஜேர்னி, ஐ எம் வெரி ஹாப்பி அபவுட் தட். அண்ட் இவ்வளோ படங்கள் பண்ணதுக்கு அப்புறமா இப்போ கூட இந்த சிது பிளஸ் டூ நீங்கள் சொன்ன மாதிரி பூவே போய் அந்த பாட்டெல்லாம் வரும்போது, ஏய் புதுசாக ஒரு மியூசிக் டைரக்டர் வந்திருக்காரு சூப்பராக இருக்குது, யார் மியூசிக் டைரக்டர்னு கேட்குற அளவுக்கு யூ கெப்ட் இட். அண்ட் இப்போ இவ்வளோ படங்கள் பண்ணியிருக்கீங்க, பட் உங்களுக்கு எது ரொம்ப பிடித்தமான ஒரு ஆல்பம்? பிடித்தமான ஒரு ஆல்பம்னா எனக்கு எல்லா ஆல்பமும் பிடிக்கும், வெரி ஸ்பெஷல். அஃப்கோர்ஸ் ஐ லைக் போடா போடி. யா, இட்ஸ் மை ஃபேவரட். மை ஃபேவரட் பிகாஸ் ஜாலியாக ஒர்க் பண்ண ஒரு மூவி, நிறைய நாள் ஒர்க் பண்ண ஒரு மூவி. ஓகே, நிறைய வருஷங்கள் இல்லை, என்னென்னா அதில் நிறையா பாடல்கள் இருக்குது. ஒரு 15 பாட்டு பண்ணி வச்சுருக்கோம், பட் ஒரு 5 பாட்டு தான் வெளியே வந்தது. ஸோ எல்லா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒர்க் பண்ணோம், சிம்பு சார் வேறு. ஸோ அதனால் ஜாலியாக ஒர்க் பண்ண ஒரு மூவி, அண்ட் ஒரு ஆல்பமாக நல்லா ஹிட் ஆன ஒரு படம்னால
எனக்கு அது ரொம்ப ஸ்பெஷல். அஃப்கோர்ஸ் மை ஃபர்ஸ்ட் சாங் இஸ் வெரி வெரி ஸ்பெஷல். ஆக்சுவலி அதில் லவ் பண்ணலாமா வேணாமா சிம்பு கூட ஒர்க் பண்ண அந்த சாங் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். இட்ஸ் கிரியேட்டட், இட் வாஸ் இன்ஸ்பிரேஷன், அதெல்லாம் தாண்டி கூட இட் கிரியேட்டட் அ நியூ சவுண்டிங். ஸோ சிம்பு கூட ஒர்க் பண்ண அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றது, ஹீ இஸ் ஆல்வேஸ் அ குட் சிங்கர், ஹீஸ் டன் சோ மெனி சாங்ஸ். யா, ஹீ இஸ் அ குட் சிங்கர், இஸ் அ குட் லிரிசிஸ்ட், இஸ் அ குட் கம்போசர், ஆக்டர் தான் உலகத்துக்கே தெரியுமே அப்படின்னா. ஸோ அவரோட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் அதுவும் இட்ஸ் அகெயின் அ ஹியூஜ் பிளெஸ்ஸிங், இஸ் லைக் மோர் ஆஃப் அ பிரதர் டு மீ. நான் படங்கள் இந்த அதை சொன்ன மாதிரி இந்த அந்த படத்தில் ஒர்க் பண்ணதோட அவரோட ட்ராவல் பண்ண அந்த ஒரு விஷயம், அவர் அவர்கிட்ட கற்றுக்கிட்ட நிறைய விஷயங்கள், ஜென்ரலாகவே ஒரு சாங் எப்படி எடுத்துகிட்டு போகணும், ஹவு டு மக்கள்கிட்ட எப்படி அந்த பாட்டை சேர்க்கணும், லிரிக்காக இருக்கட்டும், ஒரு டியூனாக இருக்கட்டும், எவ்வளோ தூரம் இருக்கணும். இப்போ தான் நம்மலாம் பாடலெலாம் யோசிக்கிறோம், நான் பாட்டு 4 நிமிஷம் மேலே யாரும் கேட்க மாட்டாங்க. அது அப்போவே அந்த டைம்லேயே வந்து நசல 2008-2009 அந்த டைம்லேயே வந்து இவ்வளோ தான் இருக்கணும், இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் நிறையா அவர்கிட்டருந்து கற்றுக்கிட்டேன். ஸோ அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இட்ஸ் அ ஹியூஜ் எக்ஸ்பீரியன்ஸ் என்னோட மியூசிக் கரியரில் வந்து ஒரு நிறைய லேர்னிங் ப்ராசஸில் அவர் அவரோட நான் நிறைய ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அதை என்றைக்குமே மறக்க முடியாது. ஸோ அடுத்த நெக்ஸ்ட் ஜென் என்ன மாதிரியான மியூசிக் இருக்கும்னு நீங்கள் வந்து ஃபோர்ஸி பண்ணுறீங்க ஃப்ரம் என்ன? இப்போ ஒரு 100 மியூசிக் டைரக்டர்ஸ் வந்திருக்காங்க, அடுத்தது ஒரு 500 மியூசிக் டைரக்டர்ஸ் வந்துருவாங்க, அப்புறம் எங்களுக்கு வர ஒரு 4-5 படம் கூட வராது. இதை எதிர்பார்க்கலையே. ஸோ இப்படியே போயிட்டுருக்கோம். இல்லை என்னன்னா இட்ஸ் அ வெரி ஹெல்தி காம்படிஷன், ஏன்னா நிறைய மியூசிஷியன்ஸ் ஃப்ரம் எவ்ரி ஸ்டேட், நார்த் இந்தியாவாக இருக்கட்டும், ஸ்பெஷலி ஃப்ரம் கேரளா, லாட் ஆஃப் சிங்கர்ஸ் ஹூ ஆர் குட் சிங்கர்ஸ், தே ஹாவ் குட் டேலண்ட் ஃபார் மியூசிக் கம்போசிஷன்ஸ், நிறைய பேருங்க அந்த மாதிரி வந்துட்டுருக்காங்க. ஸோ இட்ஸ் எ ஹெல்தி காம்படிஷன். ஸோ அந்த காம்படிஷனில் இவ்வளோ மியூசிக் டைரக்டர் சண்டை போட்டுட்டு இருக்க ஒரு விஷயம் வந்து இட்ஸ் அ ஹெல்தி திங். ஆல் தி பெஸ்ட் டு பிஸ்தா டீம், இட் வாஸ் வண்டர்ஃபுல் ஹேவிங் யூ இன் மை ஷோ. அண்ட் மக்களுக்கு பிஸ்தா டீம் சார்பாக நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க? பாட்டு பாடுறதுக்கு தான் நல்ல 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 என்ன மெசேஜ் சொல்றதுக்கு இப்படி இப்படினா எல்லாம் சைலண்ட் ஆயிட்டாங்க. பிஸ்தா படம் வந்து ஒரு லைக் எப்படின்னா, இப்போ நீங்க தியேட்டருக்குள்ள வரீங்கன்னா ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டராக கூட இருக்கலாம், அந்த மாதிரி ஒரு எல்லா வகையிலுமே வந்து உங்களை சிரிக்க வச்சுட்டு உங்களை வெளில சந்தோஷமாக உங்களை வந்து வெளில அனுப்பக்கூடிய ஒரு படம் இது. உங்களுக்கே தெரியும் சதீஷ் யோகி பாபு செந்தில் சார் இப்படி ஒரு ஆர்டிஸ்ட் கும்பல் உள்ளே இருந்தாங்கன்னா என்ன நடக்குங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ கண்டிப்பாக வந்து இந்த படம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னர் ஃபிலிம். ஸோ குழந்தைங்களும் வரலாம், யார் வேணாலும் வரலாம் அந்த படத்துக்கு. அண்ட் இட்ஸ் க்ளீன், இட்ஸ் கோன் கெட் அ க்ளீன் யூ சர்டிஃபிகேட். அண்ட் ஸோ அதான், ஸோ யா தயவுசெய்து தியேட்டரில் பாருங்கள், சீரியலில் பார்க்காதீங்க. சீரியல் நான் என்ன சொல்கிறது, அதான் ஹீரோ சரி சொல்கிற பிஸ்தா ஒரு ஃபீல் பண்ண சொல்ல நீங்கள் சரி நான் ஃபீல் பண்ணி சொல்லவா ஃபீல் பண்ணி பிஸ்தான்னு ஒரு ஃபீல் பண்ணி பிஸ்தான்னு ஒரு டைட்டில் வச்சதுக்கப்புறம் எப்படி ஃபீல் பண்ண முடியும்? ஃபஸ்ட்டு டைட்டில் கேட்டோடனே ரொம்ப பெப்பியாக இருந்தது, பிஸ்தா இந்த டைட்டிலுக்காகவே இந்த படத்தை பண்ணோம் அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா பழைய கார்த்திக் சார் அந்த படத்தை அது நிறைய தடவை பார்த்துருக்கேன். இது சரி, இதெல்லாம் எங்களுக்குள்ள சீக்கிரம். அஃப்கோர்ஸ் அஃப்கோர்ஸ் இந்த படம் சிரீஷ்காக தான் நான் மெயினாக பண்ணது, ஏன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி வி ஹாவ் ஐ நோ ஹிம் ஃப்ரம் ஹிஸ் யங் ஏஜ். சரி அதை சொல்ல வேணாம். ஓகே, ஸோ பிஸ்தான் கேட்டோடனே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது, நல்ல வேலை பாதாம் பருப்பு அந்த மாதிரி எதுவும் பேர் வைக்கல. ஸோ என்ன சொல்கிறது, மியூசிக்காக கேளுங்க இந்த படத்தை, வெறும் மியூசிக்காகவே மக்களுக்கு நீங்கள் ஒன்று சொல்ல நானே சொல்லிடுறேங்க, விட்டுருங்க. பிஸ்தா படம் நல்லா இருக்குங்க, டீம் கூட பேசுறது ஜாலியாக, நாங்களே எப்படிங்க நல்லா இருக்குன்னு சொல்ல முடியும், நீங்களாம் பார்த்துட்டு நல்லா இருக்கு. ஓகே நாங்கள் பார்க்குறோம். ஓகே வேற ஏதாவது சொல்கிறதுக்கு இருக்கா? டைரக்டர் சொல்லுவார் இட்ஸ் அ ஃபேமிலி என்டர்டெய்னர், இட்ஸ் அ காமெடி, சொல்லுங்க. அதான் சொல்லிட்டாரு ஹீரோ சொன்னதுதான். நீங்க Yeah. Just go watch the film. Well, thank you, all the best. The first day, thank you. Thank you. Go watch the film.